நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் நடவடிக்கைகள் மாணவர்கள் நலனுக்கு எதிராகவும் பெற்றோரை குழப்பும் வகையிலும் அமைந்திருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். கல்வியிலே அரசியலை பூர்த்தி தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள். பரீட்சையிலே தவறு நடந்திருப்பது ஏற்புடையதல்ல, அதை வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர். அதன் அடிப்படையிலே தேர்வுகளை ஒத்திவைத்தார், 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிடம் இன்னும் 4 நாட்களுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் தங்கள் ஆலோசனைகளை கூறலாம் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே முக்கிய பரீட்சைகளிலே இனிமேல் தவறுகள் நடக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது என்பதை ஆலோசனை செய்து ஆராய்ந்து அதற்கேற்றவாறு கோட்பாடுகள் கொடுக்கப்படும்.